இன்னைக்கு திரையரங்குகள்ல வெளியான சின்னஞ்சிறு கிளியை திரைப்படம் பத்தின ரிவியூ தான் இப்ப பாக்க போறோம் செந்தில்நாதன் அர்ச்சனா சிங் சாண்ட்ரா நாயர் நடிப்புல டைரக்டர் சபரிநாதன் முத்துப்பாண்டியன் இயக்கின திரைப்படம் சின்னஞ்சிறு கிளியை படத்தோட நாயகன் செந்தில்நாதன் இவர் ஆங்கில மருத்துவம் மேல ரொம்ப நம்பிக்கை இல்லாதவர் அதே ஊர்ல வசிக்கிற சாண்ட்ரா நாயரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு டெலிவரி டைம்ல ஆங்கில மருத்துவத்தால சாண்ட்ரா இருந்துடுறாங்க பிறந்த குழந்தைய ரொம்ப அன்பாவும் பாசமாவும் வளர்த்துட்டு வராரு செந்தில்நாதன் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அவரோட குழந்தைய யாரோ மர்ம நபர்கள் கடத்திடுறாங்க இந்த கடத்திலோட கடத்தலோட பின்னணி என்ன கடத்தினது யாரு கடத்தல் காரங்க கிட்ட இருந்து இந்த குழந்தைய செந்தில்நாதன் மீட்டு எடுக்கிறாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த சின்னஞ்சிறு கிளிய திரைப்படத்தோட மொத்த திரைக்கதையும் படத்தோட ஆர்டிஸ்ட் செந்தில்நாதன் ஒரு சில இடத்துல நல்ல நடிப்பை வெளிக்காட்டியிருக்காரு ஆனா சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு தோணும் சாண்ட்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தேவையான இடத்துல தேவையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க அர்ச்சனா சிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு முக்கியமா அந்த குழந்தை நட்சத்திரமான பதிவர்த்தினி ஓட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியாகணும் செல்லமான மிரட்டல் பாசம் அக்கறைன்னு எல்லா நம்ம மனசை கவர்றாங்க கிராமத்து பின்னணியில அப்பா பொண்ணு பாசம் இயற்கை மருத்துவத்தோட மகிமைநாதன் முத்துப்பாண்டியா சொல்லிருக்காங்க அதில படத்தோட திரைக்கதையிலும் ஆர்டிஸ்டோட பர்பாமன்ஸ்லயும் கம்மியா இருக்கு இந்த திரைப்படம் பல விழாக்கள்ல கலந்துட்டு விருதுகள் நிறைய வாங்கி குவிச்சிருக்கு பொதுவா இந்த மாதிரியான திரைப்படம் ஆவணம் படம் தான் இருக்கும் பட் இந்த திரைப்படம் அப்படி இல்ல மஸ்தான் காதர் இந்த திரைப்படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு இவருடைய இசையில ரெண்டு பாடல்கள் கேட்கலாம் பாண்டியன் கருப்பனோட சினிமாட்டோகிராபியும் ஓகே மொத்தத்துல இந்த திரைப்படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க திரையரங்குகளை போய் பார்த்துக்கலாம்